ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 10th, 11th, 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 12th மேக்ஸில் பிடிஏ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்ன சார் பிடிஏ கொஸ்டின்ஸ் அப்படின்னா, பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்லேருந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெளியிட்டாங்க, சரியா? அந்த 5 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸோட சம்ஸ் வந்து என்னென்ன சம்ஸ் வந்து கேட்டாங்க ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும். ஏன்னா இதிலேருந்து நமக்கு நிறைய பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் வந்து இருக்குது. நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, தெளிவாக 2 மார்க், 3 மார்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க், சரியா? 5 மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு பேப்பர் பென்னோடு என்னை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து நிறைய பேத்துக்கு இன்னமும் போய் சேரலை. இந்த வருஷம் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. பார்க்கலாம், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப அதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் சாப்டரில் இருக்க 2 மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, அதாவது 5 மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 1.1, எக்ஸாம்பிள் 1.4, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 1.2 ஃபஸ்ட்டு செம்மில் 3rd சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 1.1 9th செம், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.7, எக்ஸாம்பிள் 2.8, எக்ஸசைஸ் 2.4 3rd செம், எக்ஸசைஸ் 2.5 10th செம்மில் 2nd சப்டிவிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எக்ஸசைஸ் 2.9 19th செம்மு, அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர்லேருந்து எந்த ஒரு 2 மார்க்குமே கேட்கவே இல்லை. ஃபோர்த் சாப்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.1 4th செம்மில் 2nd சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 4.2 2nd செம்மு, எக்ஸசைஸ் 4.3 2nd செம்மில் 2nd சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 4.4 1st செம்மில் 3rd சப்டிவிஷன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 5.23, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 5.1 5th செம்மு, எக்ஸசைஸ் 6.1 2nd செம்மில் 4th சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 5.2 1st செம்மில் 4th சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 5.3 6th செம்மு, அடுத்து எக்ஸாம்பிள் 6.45, எக்ஸாம்பிள் 6.48, எக்ஸசைஸ் 6.6 5th செம். 7th சாப்டர் வந்தோம் அப்படின்னா 2 மார்க்கில் எக்ஸாம்பிள் 7.5 1st சப்டிவிஷன், எக்ஸாம்பிள் 7.36, எக்ஸாம்பிள் 7.50. 8th சாப்டரில் எந்த செம்மும் கேட்கல. அடுத்து 9th சாப்டர் வந்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 9.25, எக்ஸாம்பிள் 9.47, எக்ஸசைஸ் 9.6 1st செம்மில் 1st சப்டிவிஷன், அடுத்து எக்ஸாம்பிள் 10.5, எக்ஸசைஸ் 10.1 1st செம்மில் 3rd சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 10.1 1st செம்மில் 5th சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 10.3 8th செம்மு, எக்ஸசைஸ் 10.4 4th செம்மு, எக்ஸசைஸ் 11.2 வந்து பார்த்திங்கன்னா 4th செம்மு, எக்ஸசைஸ் 11.4 1st செம்மில் 3rd சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 11.4 வந்து பார்த்திங்கன்னா 6th சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 11.5 வந்து பார்த்திங்கன்னா 1st செம்மில் 2nd சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 11.3 6th செம், அடுத்து எக்ஸாம்பிள் 12.6, எக்ஸாம்பிள் 12.12, எக்ஸாம்பிள் 12.17, எக்ஸசைஸ் 12.1 2nd செம்மு 3rd செம்மு 4th செம், சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க். அப்படியே 3 மார்க் வந்து பார்த்துடலாம். 3 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th சாப்டரில் எதுவுமே கேட்கல. 11th சாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 11.21, எக்ஸசைஸ் 11.4 3rd செம்மு, எக்ஸசைஸ் 11.5 8th செம்மு, அதுக்கப்புறம் 10th சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 10.9, எக்ஸாம்பிள் 10.20, எக்ஸசைஸ் 10.2 2nd செம்மு, எக்ஸசைஸ் 10.5 4th செம்மில் 1st சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 10.5 4th செம்மில் 4th சப்டிவிஷன், எக்ஸாம்பிள் 9.8, எக்ஸாம்பிள் 9.31, அது 8.1 போட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் 9.31, எக்ஸாம்பிள் 9.37, எக்ஸசைஸ் 9.3 2nd செம்மில் 4th சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 9.8 2nd செம்மு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 8.2 10th செம்மு, எக்ஸசைஸ் 8.4 4th செம்மு 8th செம்மு, எக்ஸசைஸ் 8.7 4th செம்மு, அடுத்து எக்ஸாம்பிள் 7.52, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 7.2 3rd செம்மு, எக்ஸசைஸ் 7.3 5th செம்மில் 2nd சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 7.7 2nd செம்மில் 3rd சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 7.8 2nd செம்மு, சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th சாப்டர் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் 6.17, எக்ஸசைஸ் 6.1 13th செம்மு, எக்ஸசைஸ் 6.2 5th செம்மு, எக்ஸசைஸ் 6.3 7th செம்மு, எக்ஸசைஸ் 6.5 3rd செம்மு, எக்ஸசைஸ் 6.9 1st செம்மு, அடுத்து எக்ஸாம்பிள் 5.6, எக்ஸாம்பிள் 5.22, எக்ஸாம்பிள் 5.31, எக்ஸாம்பிள் 5.1 12th செம், அடுத்து
ஃபோர்த் சாப்டரில் 3 மார்க் எதுவுமே கேட்கல. அந்த இது வந்து எதை பற்றி பார்த்துருக்கோன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அந்த 5 பிடிஏ மாடல் கொஸ்டின் பேப்பர், பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் கவர்மெண்ட் கொஸ்டினோட அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட 5 கொஸ்டினில் கேட்ட சம்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுவும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்பவே உதவும். அடுத்து எக்ஸாம்பிள் 3.2, எக்ஸாம்பிள் 3.25, எக்ஸசைஸ் 3.6 தேர்ட் செம், எக்ஸாம்பிள் 2.14, எக்ஸசைஸ் 2.5 நைன்த் செம்மு, எக்ஸசைஸ் 2.78 செவன்த் செம். அடுத்து எக்ஸாம்பிள் 1.30, எக்ஸசைஸ் 1.2 செகண்ட் செம்மில் ஃபஸ்ட் சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 1.3 ஃபஸ்ட்டு செம்மில் செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் அப்படியே வந்துடலாம். சரியா, பிடிஏ கொஸ்டினில் கேட்டால் 5 மார்க்ஸ், எக்ஸாம்பிள் 1.37, எக்ஸாம்பிள் 1.21, எக்ஸசைஸ் 1.5 செகண்ட் செம்மு, எக்ஸசைஸ் 1.6 ஃபஸ்ட்டு செம்மில் ஃபோர்த் சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 1.7 செகண்ட் செம், எக்ஸாம்பிள் 2.31 செகண்ட் சப்டிவிஷன், எக்ஸாம்பிள் 2.34, எக்ஸாம்பிள் 2.35, எக்ஸசைஸ் 2.7 சிக்ஸ்த்து செம்மு, எக்ஸசைஸ் 2.7 ஃபிஃப்த்து செம். அடுத்து எக்ஸாம்பிள் 3.28, எக்ஸசைஸ் 3.1 வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து செம்மு, எக்ஸசைஸ் 3.2 வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் செம்மு, எக்ஸசைஸ் 3.5 ஃபிஃப்த்து செம்மு செவன்த் செம்மு, எக்ஸாம்பிள் 4.20, எக்ஸாம்பிள் 4.22, எக்ஸாம்பிள் 4.27, எக்ஸாம்பிள் 5.21, எக்ஸசைஸ் 5.1 சிக்ஸ்த்து செம்மு, எக்ஸசைஸ் 5.5 தேர்ட் செம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.3, எக்ஸாம்பிள் 6.6, எக்ஸாம்பிள் 6.23, எக்ஸசைஸ் 6.5 ஃபிஃப்த்து செம் செவன்த் செம்மு, எக்ஸசைஸ் 6.7 ஃபோர்த் செம் செவன்த் செம்மு, எக்ஸசைஸ் 6.8 ஃபஸ்ட் செம் ஃபோர்த் செம். அடுத்து 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் சாப்டரில், எக்ஸாம்பிள் 7.7, எக்ஸாம்பிள் 7.17, எக்ஸாம்பிள் 7.14, எக்ஸாம்பிள் 7.30, 7.65, எக்ஸசைஸ் 7.5 டுவெல்த் செம்மு, எக்ஸசைஸ் 7.6 ஃபஸ்ட்டு செம்மில் செகண்ட் சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 7.7 ஃபஸ்ட்டு செம்மில் தேர்ட் சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 7.8 டுவெல்த் சப்டிவிஷன் டுவெல்த் செம்மு. அடுத்து 8th சாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸு. இதுலேருந்து கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கே நீங்கள் ஒரு செம் வந்து எதிர்பார்க்கலாம். எக்ஸசைஸ் 8.4 செகண்ட் செம்மில் ஃபஸ்ட் சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 8.4 சிக்ஸ்த் செம்மு, எக்ஸசைஸ் 8.6 ஃபோர்த் செம், எக்ஸாம்பிள் 9.40, எக்ஸாம்பிள் 9.55, எக்ஸாம்பிள் 9.60, எக்ஸாம்பிள் 9.36, எக்ஸாம்பிள் 9.27, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 9.8 நைன் செம்மு, எக்ஸாம்பிள் 10.15, எக்ஸாம்பிள் 10.21, எக்ஸசைஸ் 10.7 செவன்த் செம்மு, எக்ஸசைஸ் 10.8 தேர்ட் செம். அடுத்து 11th சாப்டர் வந்தீங்கன்னா 11th சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். இதில் இருக்க எல்லா செம்மே நீங்கள் பார்த்துட்டாலும் நல்லதுதான். அதில் முக்கியமானதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பிடிஏல கேட்ட கொஸ்டின், எக்ஸாம்பிள் 11.20, எக்ஸாம்பிள் 11.2 ஃபிஃப்த்து செம்மு, எக்ஸசைஸ் 11.3 ஃபோர்த் செம்மில் ஃபஸ்ட் சொல்யூஷன் தேர்ட் சொல்யூஷன், எக்ஸசைஸ் 11.4 ஃபோர்த் செம்மு செவன்த் செம்மு, எக்ஸசைஸ் 11.3 தேர்ட் செம்மு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12th சாப்டர், எக்ஸாம்பிள் 12.9, 12.18, 12.19, அடுத்து எக்ஸசைஸ் 12.2 வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் செம்மில் தேர்ட் சப்ஜெக்ஷன், எக்ஸசைஸ் 12.2 வந்து பார்த்தீங்கன்னா 13th செம்மு 15th செம்மு. சரியா, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது கவர்மெண்ட் வந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் சொல்லி ஒரு 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணாங்க. இது வந்து 2019 வந்த மாடல் கொஸ்டின் பேப்பர். சரியா, அதில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனல் நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.